ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃப்யூச்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ரெகுலராக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன் இதை தெரிஞ்சிக்க நீங்கள் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா இந்த ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரடிக்ஷன்ஸ் என்டர்டே லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன் இது தவிர்த்து எவ்ரி சண்டே பார்த்திங்கன்னா நிஃப்டியோட வீக்லி அனலிசஸ் போஸ்ட் பண்ணுவேன் எவ்ரி மண்டே பார்த்திங்கன்னா பின் நிஃப்டியோட எக்ஸ்பெரி லெவல்ஸும் போஸ்ட் பண்ணுவேன் இது நம்மளோட எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறதுனால உங்களுக்கான சின்ன அப்டேட் தான் இந்த நியூஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்கப் போகிறோம் அது என்ன ஏதுன்ட்டு நம்ம கிளாரிட்டியோட பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓலா எலெக்ட்ரிக் ஷேரு அது வந்து நேற்று தான் வந்து ஐபிஓ லிஸ்ட் ஆச்சு அதாவது லாஸ்ட் டூ இயர்ஸில் இதுதான் வந்து பெரிய ஐபிஓ நேற்று லிஸ்ட் ஆனதில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஐபிஓ ப்ரைஸ்டே தான் லிஸ்ட் ஆச்சு பட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து அப்போ சர்க்கியூட் போச்சு அதாவது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட அப்பியோ சர்க்கியூட் போயிட்டு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு ரூபா இருபது பீசாவில் வந்து ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து அப்பர் சர்க்கியூட்டில் முடிஞ்சிது எப்படி பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் ருபீஸில் வந்து லிஸ்டான ஸ்டாக்கு நைன்டி ஒன் ருபீஸில் ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓலா வந்து வந்து ஒரு டாமினன்ட் பிளேயர் அதாவது எலக்ட்ரிக் டூ வீலரில் வந்து ஒரு முக்கியமான பிளேயர் அது இல்லாமல் இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஷேர் வந்து இந்த செக்டரில் வச்சுருக்காங்க பட் ப்ரெசென்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது லாஸ்ட் ஒன் இயராக இங்கே பார்த்தாலே தெரியும் இவங்க இன்னும் ப்ராஃபிட்டபிள் கொண்டு வரல லாஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் தான் வந்து முடிஞ்சிருக்காங்க பட் கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டின் வந்து அவங்க ஏடியராக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல ஒரு இந்த பாருங்கள் ஓலா லான்ச் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் சோல்டு மோர் தன் த்ரீ லேக் தேர்ட்டி தௌசண்ட் யூனிட்ஸ் அதாவது டூ தௌசண்ட் என் இயர் என் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபினான்ஷியல் இயரில் இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி முப்பதாயிரம் யூனிட் கிட்டத்தட்ட இப்படி பட் அதே மாதிரி ஓலா எலக்ட்ரிக் டூ பைக்கை வந்து இந்த வரும் ஆகஸ்ட் பிப்டீனில் லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அந்த நியூஸ்னாலே என்னன்னு தெரில ஓலா அதாவது ஐபிஓல வந்து பெருசாக எதுவும் கான்ட்ரிபியூட் லிஸ்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணாது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நேற்று டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ செக்யூரிட்டியில் முடிஞ்சிருக்கு ஸோ இன்கேஸ் ஓலாவை வாங்குறவங்களாக இருந்தீங்கன்னா ஷார்ட் டேமுக்கு வாங்கலாம் ஏன்னா ஃபிஃப்டீன்த்துக்கு இன்னும் நாலு நாள் இருக்கு ஸோ அந்த நியூஸ் வேற இருக்கு ஸோ அந்த நியூஸ் படியே பாத்தீங்கன்னா ஓலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் நியர்பை ஒன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்பயோ சர்க்கியூட்ல க்ளோஸ் ஆனாலும் மண்டேவும் அதே மாதிரி இந்த வேகத்துலேயே போச்சுன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வந்துடும் ஸோ ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஓலா வந்து அட் ப்ரெசன்ட் வந்து பெட்டரான சான்ஸ் அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கனா இந்த எலக்ட்ரிக் செக்மெண்ட் டூ வீலர் மார்க்கெட் செக்மெண்ட்டில் எலக்ட்ரிக் டூ வீலர் செக்மெண்ட்டில் இவங்க ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஷேர் வச்சுருக்காங்க ஸோ ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அட் ப்ரெசென்ட் வந்து லாஸ்ட் மேக்கிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஷார்ட் டேம்மில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓலாவை ப்ரிஃபர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம இப்போ பார்க்க போகிறது அடுத்தது வந்து சுஸ்லான் சுஸ்லானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏடியர் வீடியோஸை பாருங்கள் ஏடியர் வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி அட்மோஸ்ட் இந்த ஃபிஃப்டி செவன் டு ஃபிஃப்டி எயிட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சொல்லியிருந்தேன் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் இந்த இடம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இதுல இருந்து கொஞ்சம் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகாத வரைக்கும் சுஸ்லான் எனர்ஜி மேலே தான் போகணும்னா அதே மாதிரி தான் அவங்க ரிசல்ட் இந்த நல்லா கொடுத்ததுனால கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறுரூவா கிட்டத்தட்ட வந்து நேற்று வந்து முடிஞ்சிருக்கு ஸோ கூடிய விரைவில் வந்து இது நியர்பை நைன்டி ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அட் ப்ரெசன்ட் நீங்கள் வந்து சுஸ்லான வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் வருது அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஒரு இமிடியட் சப்போர்ட்டாக இருக்குது இன்கேஸ் இந்த லெவலில் சப்போர்ட் லெவலாக ஃபஸ்ட்டு சுஸ்லானை வாங்குனிங்கன்னா கூட நம்மளுக்கு நியர்பை டார்கெட்டாக பார்த்திங்கன்னா நைன்டி டு ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ சுஸ்லான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நம்மளுக்கு அட் ப்ரெசன்ட் வந்து ரெண்டு சப்போர்ட் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்குது ரெண்டாவது சப்போர்ட் ஃபிஃப்டி செவன் டு ஃபிஃப்டி எயிட் இருக்குது ஸோ இது ரெண்டையும் பிரேக் ஆனால் தான் சுஸ்லான் வந்து கீழே இறங்குறதுக்கான அட் ப்ரெசன்ட் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இது வந்து மேலே தான் அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா என்விசிசி என்விசிசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து அப்சைட் போச்சு எதனாலன்னு ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு எங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலிருந்து கிடைச்சிருக்கு அதாவது ரி சேட்டிலட் டவுன்ஷிப் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஃபோர் நாலாயிரத்தி அறநூறு ஏக்கரில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டராக ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ளோஸ்க்கு வந்து ஆர்டர் கிடச்சிது ஸோ அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி எயிட்டில் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி எயிட் ஃபிஃப்டி வந்து இந்த ஆர்டர் மூலம் மார்க்கெட் அதாவது என்பிசிசி ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தெட்டு ஐம்பது வரைக்கும் மேலே போச்சு ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்கேஸ் வாங்க ஏன்னா என்பிசிசி பார்த்தீங்கன்னா நான் எப்போ இருந்து சொல்கிறேன்னு இங்கேயே காட்டுற ஒரு நிமிஷம்ங்க என்பிசிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் அறுபத்தெட்டு ரூபால இருக்கும்போதே சொல்லியிருக்கேன் நம்மளோட பழைய வீடியோ ஏதாவது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கப்புறமும் நான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்பிசிசி அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே இருந்துச்சு பட் கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி அறுபத்தெட்டு நேற்று இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த டுவெல் பர்சன்டேஜ் வந்து சர்ஜ் ஆனது அதாவது டுவெல் பர்சன்டேஜ் வந்து அப்பர் சர்க்கியூட் போனது ஸோ அந்த நியூஸ்னால்தான் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோஸ் ஆர்டர்ஸ் வந்ததுனால தான் ஸோ இன்கேஸ் என்பிசிசி கரண்ட்டில் வாங்காதவங்க இன்கேஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கரண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா இந்த ஒன் சிக்ஸ்டி எயிட் டு ஒன் செவன்ட்டி இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் இன்கேஸ் மார்க்கெட் இறங்கினாலும் இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து மேலே போகிறதுக்கான பார்க்கும் இன்கேஸ் இப்படியே அதிகமாக போச்சுன்னா இது ஈஸியாக வந்து டூ ஹண்ட்ரட் லெவலை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ என்பிசிசியை ஃப்ரெஷ்ஷாக வாங்குற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் இந்த அட் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி எயிட்ன்ற லெவலில் சப்போர்ட்டாக வச்சுட்டு நீங்கள் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தென் வந்து நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக் வந்து போனஸ் தரதான் இருக்காங்க அது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா அது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸு இது வந்து ஆக்சுவலாக ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு அவங்களோட போன் மீட்டிங்கில் ஒன் இஸ்டு ஒன்று போனஸ் தரதாக அறிவித்திருக்காங்க ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் என்ன அறிவிக்கவே இல்லை ஸோ அதனால் நீங்கள் ரெக்கார்ட் டேட் அறிவிக்கும் போது ஏன்னா அந்த அன்னைக்கு டேட்டில் மட்டும் ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட்டு மட்டும் கடகன்னா ஆறு பர்சன்டேஜ் ஏறிச்சு மார்க்கெட்டு சாரி ஜூலை தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு கிட்டத்தட்ட இந்த கிரீன் கலருக்கு தான் ஏறிச்சு தேர்ட்டி அதாவது தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு அறிவிக்க போகிறோன்னு சொன்னோன்னே டுவெண்ட்டி நைன்தே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்டாக் வந்து ஏறிச்சு ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க இன்னும் வந்து போனஸ் அறிவிக்கலை அதாவது ரெக்கார்டு போனஸ் அறிவிச்சிட்டாங்க பட் ரெக்கார்டு டேட் இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் போனஸ்க்காக வாங்குகிறோம்னா இன்னும் இங்கே இறங்கும் இது வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அட் ப்ரெசென்ட் வந்து சிக்ஸ் தேர்ட்டி நைன் டு சிக்ஸ் ஃபார்ட்டி வந்து ஒரு இமீடியட் சப்போர்ட்டாக வந்து ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் ஸோ நீங்கள் போனஸ்க்காக வாங்குற மாதிரினா இந்த இடமே நல்ல இடம் இன்னும் எப்படியும் ஒரு நாற்பது ரூபாய் சிக்ஸ் ஃபார்ட்டின்றது வந்து ஒரு

நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் குவார்டரோட ப்ராஃபிட் வந்து நல்லா கொடுத்துருந்ததுனால கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக் வந்து ஜம்ப் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட தூரம் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போயிட்டு முடியும் போது தௌசண்ட் ஒன் தேர்ட்டி த்ரீன்ற ரேஞ்சில் வந்து எல்ஐசி க்ளோஸ் ஆகிருக்கு இன்கேஸ் எல்ஐசியை வாங்குற மாதிரி இருந்தால் கரண்ட்டான ப்ரெசன்ட் லெவலில் இருக்க சப்போர்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தௌசண்ட் ஒன் தௌசண்ட் எயிட்டி ஃபை டூ தௌசண்ட் நைன்டீன்ற லெவல் வந்து கரண்ட் லெவலில் சப்போர்ட் இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி கீழே வந்து ஆயிரம் வரைக்கும் போயிட்டு தான் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏழு ஏராக பார்த்தீங்கன்னா இந்த லெவலை ஏடியராக பிரேக் ஆகிட்டு திருப்பி இந்த லெவல் சஸ்டெயின் ஆகாமல் இந்த லெவலுக்குள்ளேயே தான் நம்ம போட்டுருக்கம்பா ஹரிசண்டல் லைனு இந்த லைனுக்கு கீழேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இடையில பிரேக் அவுட் கொடுத்தது அதாவது ஜூலை மாதம் பிரேக் அவுட் கொடுத்தது இந்த ரிசல்ட் டைமில் ப்ரேக் அவுட் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் போயிட்டு இப்போது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ரெசென்ட் லெவல்லையும் வாங்கலாம் பட் தௌசண்ட் எயிட்டி சிக்ஸுன்றது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அந்த சப்போர்ட் வரையும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் எல்ஐசியை வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரைட்ஸ் பற்றி போனஸ் இஷ்யூ ஓலா எலெக்ட்ரிக்காக வாங்கலாமா இல்லையா நான் சொல்லிவிட்டேன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து அவங்க ஓலா எலக்ட்ரிக் பைக் வந்து லான்ச் பண்ணுறதுனால நியர்பை அப்பர் சர்க்கியூட்லேயே போனால் கூட ஒன் ஃபிஃப்டியை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்பிசிசி டூ ஹண்ட்ரட க்ராஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்த ஸ்டாக்ஸு ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தா மாதிரி நீங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள் அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ